Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கடாயில இருந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடுகு சேர்க்க போறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயையும் நல்லா ஃப்ரை பண்ண போறோம். வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து இது கூட வந்து நான் வந்து சின்ன இஞ்சி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா வந்து கறிவேப்பிலை. இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது கூட வந்து தக்காளி ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் வேணால் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு அது எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் வேகிறதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட காய்கறிலாம் நல்லா வேகணும். கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்ட காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சேமியா சேர்த்துக்க போகிறோம். இந்த காய்கறியோட அந்த சேமியா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் நம்ம போட்ட சேமியா இது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.